வணக்கம் நேயர்களே, எங்களுடைய ஜேஆர் குடும்பம் யூடியூப் சேனல்ல இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். நேயர்களே, இன்று நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நமக்கு தேவையான பொருட்கள்: ஒட்டு இனம் அல்லாத காட்டு நெல்லிக்காய், வத்தல் தூள், வெந்தயத்தூள், காயத்தூள், கடுகு, நல்லெண்ணெய், உப்பு. இந்த பொருட்கள் அனைத்தையும் கொண்டு ஒரு சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாரிப்பை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். நேயர்களே, முதலில் நாம் இந்த காட்டு நெல்லிக்காயை நன்றாக அவித்து அதனுடைய விதைகளை நீக்கி தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த தேவையான வத்தல் தூளை நாம் நன்றாக வறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வத்தல் தூளை கொட்டி வறுத்துட்டு இருக்கிறோம். இது நன்றாக வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல காயத்தூளையும் வெந்தயத்தூளையும் தனியாக கொட்டி அதையும் நன்றாக வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வெந்தயத்தூள் காயத்தூளும் தனியாக நம்ம வறுத்தாகிவிட்டது. இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பையும் நாம் பொடி செய்து அல்லது பொடி செய்யப்பட்ட உப்பை நன்றாக தனியாக வறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப எல்லா பொருட்களையுமே நம்ம தனித்தனியா வறுத்து எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எண்ணெயை விட்டு இந்த எண்ணெய் மீது கடுகை நாம் தூவுகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 250 ml நல்லெண்ணெயை விட்டு அதன் மீது கடுகை தூவுகிறோம். கடுகு நன்றாக பொட்டும் வரை காத்திருந்து பிறகு அதன் மீது நாம் எடுத்து வைத்துள்ள அந்த நெல்லிக்காயை கொட்டி அதை நன்றாக கிளற வேண்டும். அப்படி கிளறும் போது நாம் ஏற்கனவே வறுத்து வைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தூவினாலும் சரி, அல்லது சேர்த்தே நாம் எல்லாவற்றையும் அதன் மீது தூவி நன்றாக கிளறி ஒரு கொதி கொதித்த பிறகு நாம் இறக்கி வைத்து இது ஆறிய பிறகு ஒரு பாட்டிலில் வைத்து நாம் யூஸ் பண்ணி வந்தோம்னு சொன்னா மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஊறுகாய் வகைகளில் பொதுவாகவே நெல்லிக்காய் ஊறுகாய் தான் மிகுந்த ஒரு சத்தான ஒன்று. இதற்கு அடுத்ததாக நார்த்தங்காய் ஊறுகாய். நேர்களே, சுவையான இந்த ஊறுகாயை எல்லோரும் தயார் செய்து நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தி வாருங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி நேர்களே, வணக்கம்.